என் பேர் இன்னாசி அம்மா. எங்க வீட்டுக்காரர் பேர் யோசியப்பு. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். ரெண்டாவது குழந்தை வயிற்றுல இருந்து 10வது மாசம் தான் சுனாமி வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நிவாரண பணியில் ரூபா எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. கடகளார் பகுதியில் இந்த வீடு மட்டும் எங்களுக்கு கிடைக்கல. சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் எழுதக்கூடாது அப்படின்னாங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஓட் லிஸ்ட் இருக்குது, அடையாள அட்டை, இந்த இது வள்ளத்துக்குள்ள புக்கு எல்லாமே இருக்குது எங்களுக்கு. மானிய டீசல் உண்டு எங்களுக்கு, டீசல் புக்கில் எல்லா செலவும் இருந்து இந்த கடலோர பகுதிகளுக்குள்ள இருக்கிற எல்லா தன்மை எல்லாமே எங்களுக்கு தகுதி எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த சுனாமி வீடு ஒன்று எங்களுக்கு கிடைக்கல. என் பேர் மிக்கில் ஜெயமலை. பொம்பளை பேர் சவியாயிமான். நாங்கள் இதில் இப்போ இந்த சுனாமி வந்த நாளையில் இருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அதுக்கு முன்னமே இங்கே தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களை ஒரு 4-5 வீட்டுக்காரங்களை அப்படியே காலி பண்ணிட்டாங்க. எங்கள் பேரில் முத பேர் எங்கே தான் எழுதுதான் இந்த பஞ்சாரில் அதை துப்பராக காலி பண்ணிட்டாங்க. 5-6 பேரையும் இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். வாடகைன்னா நான்லாம் உழைக்க முடியாத ஆளாக போச்சு. இல்லை மண்டக்கு அதனால் எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. அதாவது இந்த வீட்டில் நான் வீடு வரி கட்டுறேன், பட்டா போட்டம் பத்திரம் வச்சுருக்கிறேன். ஒரு 500 ரூபா கேட்டிருந்தாங்க, எனக்கால கொடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரர் அங்கிட்டு அலைஞ்சு போனார். அதனால் நான் போய் சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ எனக்கு தர முடியல. நீங்கள் லாஸ்ட்டில் வாங்கும்போது நான் எல்லாம் சேர்த்து தந்துடுறேன் வச்சுனே, நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல தான் செஞ்சேன். சரிம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அங்கே நிற்கிது அந்த கருவோட, அதுக்குள்ளே எல்லாருமே கூடி எல்லாரும் ஆம்பளைங்க தான் இருந்தாங்க ஒரு வீட்டுக்கு. நான் மட்டும்தான் பொம்பளை போனேன். என் வீட்டுக்காரர் சரியில்லாதனால நான் மட்டும்தான் போய் அதில் உட்காந்துருந்தேன். கடலோரம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு இருக்குது. அதனால நீங்கள் 2000 எல்லாரும் 2000 கொண்டு வாங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அப்போ சரி அப்படின்னு நானும் ஒரு நகையை எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம 500 ரூபா அப்போ கொடுக்கலையே அப்படின்னு நான் 2500 ரூபாயை சேர்த்து அவங்க கையில் கொடுக்குறேன். அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு, சரி எல்லாரும் நாளைக்கு காலையில் 12 மணிக்குள்ளே வந்துடுவாங்க சாவி கொடுக்குறதுக்கு, நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானும் 75 வீடு வாசிக்கிறேன்னு உட்காந்துருந்து பார்த்தேன், என் பேர் வரல. அப்புறம் எழுந்திரிச்சு நான் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சு தாசில்தார்கிட்ட போனேன், போக விட மாட்டேன்னுட்டாங்க. கருணாகரனை பார்க்கேன், அங்கே பார்க்கேன், அப்படி அப்படின்லாம் சொல்லி என்ன அப்படி ஏமாத்தி அதில் உட்கார வச்சுட்டாங்க. அடிக்காங்க, அதை ஒரு டிஎஸ்பி கேட்காங்க, ஏமா அடிக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு இருந்த வீடு இல்லை, எனக்கு எல்லாமே கடலோரம், எல்லாம் நான் 8-9 வருஷமாக அதில் தான் இருக்கேன், எல்லா வரி கட்டுறேன், வீடு கட்டுறேன் அப்படி அப்படின்னு சொன்னேன். அப்போ உனக்கு மட்டும் விடுபட்டு போச்சாமா, பொறு கலெக்டாக பண்ணாத, நான் ஒரு மனு எழுது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஒரு போலீஸை வச்சு சொல்ல சொன்னாங்க, நான் எழுதுனேன். எழுதி கொண்டு தாசில்தார் கையில் கொடுத்தேன். அப்பவும் தாசில்தார் என்ன கூப்பிட்டு ஒன்றும் கேட்கல. இப்போ எஸ்ஐட்ட போய் சொல்ல போனேன், நீ அதில் இருக்கிற முறை தவறில்லை, நீ முதல்ல அதை விட்டு காலி பண்ணிட்டு எஸ்ஐ சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்காரரு 16 நாள் கழிச்சு வந்தாங்க சார். வந்து குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடித்தாங்க, பிள்ளைங்களை தெருக்காட்டில் போட்டுக்கிட்டு படுக்க வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அடித்தாங்க. அது அடி தாங்க முடியாத அளவுக்கு இருந்த உடனே நானே அதை உடைச்சேன் சார். அது என் மேல உள்ள தப்பு தான், சட்ட ரீதி தெரியாதனால நான் அந்த மாதிரி இதை உடைச்சால் மாதிரி நம்மளுக்கு ஏதாவது தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிறதால அதை உடைச்சேன். செயலையும் சந்திச்சுட்டு வந்துட்டேன் சார். இந்த ஒரு வீட்டுக்காக நான் வீடு வேணும்னு தான் சொன்னேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே அந்த மாதிரி கொடுத்து, ஊருக்குள்ள உள்ளவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களுக்குலாம் அதில் கொடுத்துருக்காங்க சார். அப்போ அந்த வீடை எனக்கு ஒரு வீடு போட்டாங்கன்னு நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு சட்ட ரீதி தெரியாதனால எனக்கு போக முடியல. கலெக்டர்கிட்டலாம் போக சொன்னாங்க, எனக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல புரியல. அதனால நான் இந்த மாதிரி செயல் வரைக்கும் போய் வந்து நான் இப்போ இருக்கேன் இந்த ஒரு வீட்டுக்காக. பேர் மரிய செல்வம். இங்கே இருந்து வேம்பாத்துக்கு அங்கே இப்போ ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் பிள்ளைகள் போக வர. பசும் கிடையாது, வேனுன்னு கிடையாது, ஆட்டோ கிடையாது, அது நடந்து தான் போகணும். இங்கே கரண்ட்டு கிடையாது, பைப்பில் தண்ணி கிடையாது. அவர் ஒரு வாட்டுக்கு கிணறு தோண்டிக்கிட்டால் தான் தண்ணி, மற்ற எந்த இதுவும் கிடையாது. வீடு வாசல் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு.
கரண்ட் எல்லாம் கிடையாது. கரண்ட் வசதி இல்லாம நாங்க நைட்டு பயந்து ஆம்பளை தொழில் போன உடனே பொம்பளைல இருந்து இருக்கிறக்க பயந்து போய் இருக்கோம். ஏன்னா சில நேரங்கள கள்ளம் வர வரன்னு சொல்லி பதறி போய் இருந்திருக்கோம். என் பேர் வந்து தேவ ஆரோக்கியம். இந்த மாதிரி கோர் குரூப் தலைவர். இந்த சுனாமி வீடு 75 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் எல்லாரும் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு தான் இருக்க தவிர அதில் உள்ள வசதிகள் கரண்ட் கிடையாது. அந்த லெட்ரின் கம்ப்ளீட்டாக உடஞ்சி கிடக்கு. அதை வந்து ஏற்கனவே எழுதியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் பல முறை இதோட 3-4 முறை தெரிவிச்சிட்டோம். தெரிவிச்சிட்டோம் இந்தா இன்றைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் சொல்கிறாங்களே தவிர என்ன வந்தபாடு இல்லை. இங்கேருந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணுன்னாலும் 3 கிலோமீட்டர் நடந்தால் போகணும். 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நைட்டு வரும்போது டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு 8-9 மணி ஆகிடுது. இருட்டாகிறது பிள்ளைகள் வர ரொம்ப சிரமப்படுது. அதனால் எங்களுக்கு அந்த பஸ் வசதியும் ஒரு வசதி வேணும். கரண்ட்டு கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு வயரிங் எதுவும் கிடையாது. எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அதையும் தெரிவிச்சாச்சு. தண்ணி வசதி கிடையாது. தண்ணி வசதி விடுறோன்னு சொல்கிறாங்க, இன்னும் விடலை. தொழிலுக்கு இங்கேருந்து நாங்கள் எல்லாம் மீனவர் மக்கள் தாங்க. இங்கேருந்து நாங்கள் தொழில் கடத்தொழிலுக்கு போகணும்னா 3 கிலோமீட்டர் இருக்குது. 3 கிலோமீட்டர் நடந்து போய் இரவு நேரங்களில் 2 மணிக்கு நாங்கள் முடிச்சு தொழிலுக்கு போக ரொம்ப சிரமப்படுறோம். சார், வந்து ஒரு 35 வீடு எங்களுக்கு மீனவர்களுக்காக வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு எல்லாம் இருந்துச்சு. இதில் வந்து ஏற்கனவே இந்த சுனாமிக்கு முன்னால் கொஞ்சம் நாங்கள் ஒரு 10-18 வருஷம் அங்கே இருந்துகிட்டு இருந்தோம். இந்த சுனாமி இந்த கடல் பக்கத்தில் அரிப்பு இதெல்லாம் ஏற்பட்டதுனால சில வீடுகள் சேதம் இருந்துச்சு. சேதம் ஆன ஒருப்பாடு கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. உடனே எடுத்து இந்த வீடு ரொம்ப சேதமான வீடு தேர்ந்தெடுத்து அந்த நேரத்திலேயே எங்களுக்கு ஒரு அறிவு கொடுத்தாங்க. இந்த வீடுகளில் ஒரு 12 வீடு தேர்ந்தெடுத்து வீடுகளை கவர்மெண்ட் மூலமாக 2,40,000 ரூபாய்க்கு வீடு தயார் பண்ணி கவர்மெண்ட் மூலமாக கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடாக வேலை முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாவட்டத்தில் பூரா எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் வீடு பக்கத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் கொத்தனார்கள்லாம் பார்த்துறாங்க. அவங்க ஓரளவு வேலையும் நல்லா சுத்தமாக செஞ்சாரு. வேம்பர் கிராமம் வடக்கு பஞ்சாயத்து. பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு கட்டி கொடுத்தது. மழை அதிகமான மழை பெஞ்சு தண்ணி கட்டி உடஞ்சி பிளாட்டாக விழுந்துட்டு போன மழையிலேருந்து இந்த 10 நாளைக்குள்ளே ரொம்ப சேதாராகி இந்த பிள்ளையெல்லாம் இப்போ இதில் வெளியே உட்கார வச்சு இது பண்ணிக்கிட்டுருக்கோம். பணம் எடுத்துக்கிட்டு தாய்மார் விடமாட்டேன்ட்டாங்க. கட்டணம் ரொம்ப சேதாரமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதுக்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அனுப்ப மாட்டேன்ட்டேன். உள்ளே இருக்கவே முடியாது. அவ்வளவு கட்டணம் கூட இடிஞ்சு விழுந்து அவ்வளவு கம்பி கம்பியாக தொங்கிக்கிட்டு இருக்குது. உள்ளேருந்து உள்ளே இருக்கலாம் முடியாது. அவ்வளோ கம்பியும் உள்ள குத்தி குத்தி நிற்கிது. அப்படியே சரிவா நிற்கிது. Thank you.
வர்ஷா இப்ராஹிம். அவர் மகன் சம்ஸ்மரிக்காரு. சுனாமி எடுத்து முடிஞ்ச பிறகு கடலுக்கு போயிருந்தோம், கட்டாப்பட்டில் இருந்தோம், போட்டா பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. வந்தோம், வந்ததில் கிராமத்துலேயும் தலைவரையும் போட்டா பிடிக்க முடியாது, ஒரு குடும்பத்தில் மூணு பேருக்கு பிடிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்குரிய ரெண்டு பேரும் எங்கள் அண்ணமருக்கு பிடிச்சிட்டாங்க. எனக்கு பிடிக்கல, நான் எழுதி கொடுத்துருக்கேன். ரேஷன் கடை இருக்கு, வீடு இருக்கு, வீட்டு முன்னாள் நின்று போட்டா பிடிக்க சொன்னது பிடிக்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு ஊர் பட்டம் இருந்தவர். என் பேர் எஸ் என் மஜீது. தாஜ்மஹால் சங்கத்தில் வந்து நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், வந்து செயலாளர் இருக்கேன். இந்த சுனாமி வந்ததுலேருந்து இங்கே வந்து தொழில் வந்து அதிகமான எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது எப்படின்னா வீடுகள் வந்து பாதிப்பு. வீடுகள் பாதிப்பில் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ அந்த 200 மீட்டருக்கு உள்ள இடங்களில் வந்து வீடு கட்டி தரதாக கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது. எங்களை வந்து எப்படின்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னால் வந்து நாங்கள் வந்து கடத்தில் பார்க்குறோம், நாங்கள் வெளியில் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனோம்னா எங்களுக்கு தொழில் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு கேட்டிருந்தால் நாங்கள் வந்து சம்மதிப்பேன். அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு 200 மீட்டருக்கு உள்ள வீட்டுகளுக்கு வந்து கட்டித்தரதாக 91 வீட்டுக்கு வந்து இப்போ முதல்ல ஆர்டர் ஆகிருக்கு. 91 வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து 39 வீடு தான் வந்து ஸ்கீமு. இந்த 39 கெட்டினதுக்கு பிறகு பாக்கி வீடு கட்டித்தரா சொல்லியிருக்காங்க. வந்து நிறுவனம் நம்ம கவனிக்குதுன்னா அவங்களாம் கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, அதோட முடியாது. நமக்குலாம் கவனிக்கிறது வந்து கவர்மெண்ட் தான் நிரந்தரமாக நம்மளை கவனிக்கணும். இந்த சூழ்நிலாம் இருந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாம் நாங்கள் வந்து காலத்தை போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது வீடு வந்து எங்களுக்கு வரதாகத்தான் சொல்லியிருக்காங்கல்ல, ஆனால் எப்போ கட்டி கொடுக்காங்கிற எங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முதல்ல வந்து 3 சென்ட் இடம் வேணும்னாங்க. திரும்ப வந்து அளந்துட்டு சொல்கிறாங்க 1.5 சென்டில் தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படிங்காங்க. சரி, கட்டி கொடுக்குற வரைக்கும் கட்டி கொடுங்க அப்படின்னு கட்டியாச்சு. திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 1 சென்டில் தான் வீடு கட்டுவோம். நாங்கள் அவங்க சொல்கிறதில் எதுவுமே நான் நம்ப முடியல. அவங்க சொல்ல கேட்டு நம்ம இடிச்சு போட்டாச்சுன்னா இந்த மழை நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் நாங்கள் இப்போ எப்படி சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல முறையில் எப்போ வீடு கட்டி தருவீங்கிற எங்களுக்கு வந்து உறுதியாக சொன்னால் தான் நாங்கள் வந்து இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராட்டத்தில் இருக்குது. இப்போ அப்படியே கவர்மெண்ட் இருக்காங்க, அது வரைக்கும் அவங்க எப்போ வராங்களோ எப்போ போகிறாங்களோ தெரியல. எங்க வாடகைக்கு இருக்காங்க அவங்களும் சொல்லணும், கேள்விப்பட்டு கொடுக்கணும். எங்க இருந்தா தூத்துக்குடி உள்ள வீடு வருது, உள்ளூர்ல இருந்து கடலுக்குற மீனவர்கள் வீடு தர மாட்டாங்க. உங்க வீட்டுக்காரங்க கடலுக்கு 3 ஊடங்க இருக்குது, அப்படியாப்பட்ட வீடு கொடுத்துருக்காங்க. வீடு இல்லாம வாடகை கொடுங்க இருக்கிறவங்க. கவர்மெண்ட் வந்து என்ன எடுக்கணும், இங்க யார் ஒரு ஊட்டி ஊர்ல இருக்காங்கன்னு பிபி விட்டு தாத்தாரு கேட்கல. அவங்க அவங்களுக்கு பணம் விசாரியானு அவங்களும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு கிடங்க, வீடு எல்லாம் வாசல்லாம் கிடங்குறாங்க. கடல் தொழில்காரங்க எங்க போவாங்க, நிரந்தரம் ஊர்ல இருந்து வாழ்றவங்க எங்க போவாங்க. அந்த வீட்டை நாங்க வாடகைக்கு இருந்தோம், வாடகைக்கு இருந்தோம்னு எங்களை போட்ட அப்படிமே நினைச்சுக்கிருந்தோம். வீட்டுக்காரங்க வந்து நினைச்சாங்க, நான் 100 முறை வாடகைக்கு இருக்கோம், நீங்க வெளியே இருக்க. ஆனா புடிச்சு கூட நம்மள வெளியேறி வெளியேறி இப்ப அடுத்த வீட்டுல போய் 1.5 வருஷம் இருக்கோம். இப்ப நாங்க மனு கொடுத்துருக்கோம், ஒண்ணுக்கு 2 மனு கொடுத்துருக்கோம், இந்த வாரம் சொல்றாங்க வரல. அதுக்கு எதுக்கு அந்த இதுக்கு அதுக்குள்ள அர்த்தமே தெரியல. என் பேர் பரமசிவன், சுவாமி விவேகானந்த நகர் தலைவர், தமிழ்நாடு கரவளை தொழிலாளர் நலச்சங்க தலைவர். சுனாமி வந்த பின்னாடி இந்த கடலோர பகுதியை விட்டு அப்புறப்படுத்த சொன்னாங்க, நாங்கள் வெளியேற மாட்டோம்னு சொன்னோம். எங்களுக்கு வந்து சர்க்கார் வந்து பணம் கொடுத்ததோட வீடு கட்டி தரல. அன்னை தெராசிலிருந்து கட்டி கொடுத்த வீடு வெயிலுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், மழைக்கு இருக்க முடியாது. இப்போ மீனவ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா சலுகையும் கொடுக்காங்க, எங்களை வந்து எட்டியே பார்க்கல, என்ன ஏதுன்னு கேட்கலை.
அதனால் எந்த இப்போ வந்து அந்த தூண்டில் பாலம் அமைச்சதுனால எங்கள் மக்கள் பூரா வீட்டையும் வாசலை விட்டும் கடல் அரிப்பு எடுத்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என் பேர் சந்திரா. எங்களுக்கு தொண்டு நிறுவனத்துலேருந்து அன்னதரசோலேருந்து வீடு கட்டி தந்தாங்க. கட்டி தந்த வீடுக்கு பூரா வெறும் ஓட்டையாக இருக்குது. ஒரு வீட்டில் மட்டும் நாலு குடம் தண்ணி வருது. அதனால் ஓலை வீடு கட்டினாலும் எங்களுக்கு அதில் தான் இப்போ குடியிருக்க முடியுது. செவர்லேருந்து எல்லா பக்கமே ஒழுகி ரொம்ப தண்ணி ரொம்ப சேதாரமாகுது. வீட்டுகளில் குடியிருக்க முடியல. நாங்கள் கட்டி தந்த வீடுக்கு அப்புறம் எல்லா வீடுமே ஓட்டையாக தான் இருக்குது. பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. மழை பெஞ்சாக்கி நாலு குடம் அஞ்சு குடம் தண்ணி வீட்டுக்குள்ள பெருகி ரொம்ப ஓடி ரொம்ப சேதாரமாக இருக்குது. என் பேர் பூசாரி. சாமி விவேகானந்த நகர் சேர்ந்த ஆளுகள் மாடி வீடு கட்டி கொடுத்துருக்கு. இவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் இதைத்தான் கட்டி தருவோம்னு சொல்லிட்டாங்க. தூத்துக்குடி இஸ்லாமியல் இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு சலுகையும் கிடையாது. தட்டில் வீட்டில எல்லாம் தண்ணி ஏறிட்டு ஏர் கவர்மெண்ட் ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. எந்த சலுகையும் கிடையாது. ஒன்று கடை ரெண்டு கிலோ அரிசி கொடுத்தாங்க. இந்த கூப்பங்காட்டை வச்சு பேட்டி சேலை கொடுத்தாங்க. பின்ன அந்த ஜெயலலிதா ஆளுக்கு ₹1000 போட்டு ஒரு நாலு மாதம் போட்டாங்க. அதுலேருந்து ஒரு மீதி ₹1 போடலை. இப்போ கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்த வீடும் ஒழுகுது. இப்போ நாங்கள் தான் கஷ்டப்பட்டு மேல் கொண்டு நாங்கள் தான் சீர்படுத்தி நாங்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கு. அஞ்சு பைசாக்கு யாரும் கவர்மெண்ட் பார்க்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. வீடும் நல்லபடியாக எங்களுக்கு உருப்படியான வீடு கிடையாது. ஒழுகுது. பிள்ளைகள குட்டிகள் எல்லாம் வச்சுட்டு இருக்க பயப்படுது. தண்ணியும் எங்களுக்கு வசதி இல்லை. என் பேர் முருகன். வேறால் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்கணும். மழை தண்ணியில் அவ்வளோ கடந்து ஓட்டதுக்கில் தான் கடந்து இது பண்ணுது. நல்லா இருக்கு. மழை வந்து நம்ம பாருங்க, அவர் தொல்லி போகாமல் இது போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கு. கட்டித்தான்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டாக கட்டி கொடுக்கல. இருக்கப்போ வயக்குள்ள பூரா வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. என்னுடைய பேர் மைதன் பிச்சை. நான் வந்து இந்த கடற்கரை ஓரத்தில் தான் நான் குடியிருக்கிறேன். சுவாமி வந்து பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, அதாவது இந்த ரோட்டுக்கு இந்த பரத்தில் வந்து ஒரு கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்து இத்தனை பேருக்கு வீடு கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்து போனதுக்கு அப்புறம் அந்த கணக்கெடுப்பு பிரகாரம் அவங்க நடந்து கிடலை. ஒரு 20% கூட இந்த ரோட்டுக்கு கீழ்படுத்தல உள்ள மக்களுக்கு கொடுக்கல. ஆனா எங்கேயோ உள்ளவங்களுக்கு வேணா இப்ப கூட அந்த சுனாமி காலின போய் அவங்க குடியிருந்த குடும்ப காட்டை வச்சு கேட்டுக்கிடலாம். சர்க்கார் கேட்டுக்கிடலாம், இல்ல போலீஸ் கேட்டுக்கிடலாம், இல்ல அதுக்குண்டான தாசில்தார் ஆபீஸ் இருக்காருங்க அவங்க பாத்துக்கிடலாம். அவங்களுடைய கார்டு என்ன, அவங்க அவருடைய குடும்ப கார்டு ஆரம்பத்தில் எங்கே இருந்திருக்கிறாங்க, இப்போ அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் 15% கூட இந்த கடற்கரை ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுக்கல. 85% அவங்களுக்கு தான். யாரு 3 வீடு 4 வீடு வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அந்த வீடு கிடைச்சிருக்கு. வீடு கிடைச்சது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டை இன்னைக்கு விலைக்கு வைக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் வாங்குறான். இதில் 2 லட்சம் 3 லட்சம்னு கொடுத்து ஏமாந்தவனும் இருக்கான். இப்படி ஒரு சம்பவம் நடக்கு. அதே நேரத்தில் நாங்கள் அதிகாரிட்ட யார்ட்டும் போகலையா, அதிகாரிட்ட நாங்கள் போய் பார்த்துக்கிடல. அதிகாரிட்ட பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மை எங்களுக்கு இல்லை. ஏதோ நீங்க வந்திருக்கீடா, இப்போ உங்கள்ட்ட வந்து எங்களுடைய குறைய சொல்லுவோம். இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க. பெரிய என்னமோ ஓட்டு போடுறோம், அது என்னமோ ஆணித்தரமா மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஓட்டு போடுறோம் தவிர அந்த உரிமை மட்டும் எங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது கேட்கக்கூடிய உரிமை யார்கிட்ட போய் கேட்க, கேட்டா போ அப்படிமா. எங்களுக்கு வந்து போடுமா ஓட்டு, நாங்க
வீட்டுக்காரன் சொல்லியிருக்காங்க. வீட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க, பார்த்துட்டு அங்கே நலம் முடிச்சிருக்கு இங்கே நலம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே கட்டுறாங்களோ என்ன எங்கே கட்டி இருக்கு வாங்குறாங்களோ கட்டி இருக்காங்களோ கெட்டலையோ நலம் பிடிச்சிருக்காங்களோ பிடிக்கல அது எங்களுக்கு தெரியல. என் பேர் ஞாயிறம்மாள். அகில இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தென்மண்டல பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் சுனாமியால் பாதிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றும் மீனவ மக்களுக்கு சரியான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. வீடுகள் கட்டித்தருகிறோம் என்று அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இந்த மீனவ மக்களை கடற்கரை ஓரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதிலே குறியாக இருக்கின்றார்களே ஒழிய மீனவ மக்களுக்கு மீன்பிடி பக்கத்தில் எந்த விதமான உதவியும் செய்ய மறுக்கின்றார்கள். கலெக்டர் வந்து அதற்கு எந்த முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் தரவே மறுக்கிறார்கள் என்று சொல்லி அதை தட்டி கழுத்தி கொண்டு இருக்கின்றார். ஆனால் மற்ற ஊர்களிலே இப்போது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் கூட்டப்பனை அண்ணாநகர் அந்த ஏரியாக்களிலே அவர்கள் இருக்கும் இடங்களிலே கட்டி கொடுத்துக்கிற வீடுகள் கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே 200 மீட்டருக்கு அப்பால் நாங்கள் வீடு கட்டி தருவோம் அல்லனா நீங்கள் வந்து வேற இடத்திற்கு ஷிப்ட் பண்ணி போக வேண்டும் என்று இந்த கடலுக்கு அப்பால் பட்டு மாப்பிளவுருணி என்ற ஒரு இடத்தில் இவர்களை குடி அமர்த்த கலெக்டர் என்று கூறினார். அதுவும் ஒரு வீட்டிற்கு மேலே தொகுப்பு வீடு மாதிரி ஒரு வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு என்று கூறுகின்றார்கள். இவர்கள் வந்து ஒரு சீசனுக்கு ஒரு வலைகள் தொழில் செய்வார்கள், மீதி நேரங்களில் மற்ற வலைகளை வந்து அவர்கள் வீட்டில் வைத்திருப்பார்கள். ஆனால் மேலே உள்ள வீட்டுக்காரர் அந்த வலைகளை மேலே கொண்டு போக முடியாது. அதுபோல இன்ஜினை அவர்கள் வீட்டுக்கு மேலே அப்சல்ல கொண்டு போகும்போது பல சிரமங்கள் இருக்கு. ஆகவே அவர்களுக்கு தனித்தனி வீடாக கட்டித் தருவதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் மக்களை வந்து கடற்கரை தொழில் செய்வதற்கு ஏதுவாக கடற்கரை ஓரங்களிலே தொழில் செய்ய வீடு கட்டி கொடுக்க வேண்டும். கடற்கரையில் சுனாமி வந்து 4.5 வருஷம் ஆகுது. எந்த இதுமே இந்த பகுதிக்கு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்ல இருந்து டிவி கொடுக்காங்க, கேஸ் எடுப்பு கொடுப்பாங்க, அதெல்லாம் இந்த பகுதி கிடையாது. சுனாமி காசு எதுவுமே இல்லை. இந்த கட்டுமரத்துக்கு கூட இந்த பக்கத்து இடத்துக்கு 10,000 ரூபா வந்திருக்குது. இந்த பகுதியில் கட்டுமரத்துக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு எந்த உதவியுமே கிடையாது. வீடு எங்கே கட்டிதாராங்கன்னு அதுவும் தெரிய மாட்டேங்கி. நாங்கள் இந்த தண்ணியில் கிடந்து சின்ன பிள்ளைல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். கொசு கட்டினால் அதிகம், ஏதோ ரோடு போட்டு தர மாட்டேங்கிறாங்க, கரண்ட் வசதியும் சரியாக அடிக்கடி போயிருக்கு. இதெல்லாம் சங்கடப்பட்டுட்டு தான் இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே கேட்டு தர மாட்டேங்கிறேன்.